சின்னவங்கள்லேருந்து முதியர் வயது வரைக்குமே எல்லாருக்கும் பிடிச்ச சுவைனா அது இனிப்புன்னு தான் சொல்லணும். மேலும் நம்ம வீட்டில் கூட எதனா விசேஷம்னா இந்த இனிப்பு பலகாரம் இல்லாமலே இருக்காது, கரெக்டா? இவ்வளோ சூப்பரான இந்த இனிப்பு சுவையை தரது இந்த சர்க்கரை தான். பட் இருந்தாலும் இதை அதிகமாக எடுத்துக்கிட்டா அது நம்ம உடலுக்கே ஆபத்துன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கு. ஆமாங்க, இந்த சர்க்கரை உடலில் அதிகரிச்சா என்னென்ன நோய்கள்லாம் வருதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பாருங்க. Hey guys, this is Dilip. Welcome to MTADIA. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சர்க்கரையை அதிகமாக சாப்பிட்ற மக்களுக்கு ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் அதிகரிச்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. கூடவே இந்த சர்க்கரை நிறைய கலந்த சோடா, ஜூஸ், ஸ்வீட் டீ இதுலலாம் ஃப்ரூக்டோஸ் என்ற காம்போனன்ட் இருக்கு. இந்த காம்போனன்ட் உடல்ல அதிகரிச்சா பசிக்கிற தன்மையை அதிகரிக்கும். அதனாலேயே அது நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட தோணும். ஸோ உங்களுக்கே தெரியும், ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்டாலே உடல் பருமன் ஜாஸ்தி ஆகும். மேலும் இந்த சர்க்கரை நிறைய இருக்கிற பொருட்களை சாப்பிட்டா விசேரியல் ஃபேட் என்ற அடி வயிற்று பகுதியில் உருவாகிற கொழுப்பு சேரும். ஸோ உங்க உடம்ப நீங்க ஃபிட்டா வச்சுக்க இந்த சர்க்கரையை கம்மியா சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஹை சுகர் கண்டென்ட் ஃபுட் சாப்பிடுறதுனால உடல்ல நிறைய நோய்கள் வரலாம். அந்த நோய்கள் உங்களோட இதயத்தை பாதிக்கிற அளவுக்கு சிவியரா இருக்கும். மேலும் சுகர் நிறைய இருக்க ஃபுட் சாப்பிடுற மக்கள் இந்த இதய நோயால இறந்தும் போறாங்களாம். சோ இந்த சர்க்கரையை இதயத்தின் எதிரின்னு கூட சொல்லலாம். அண்ட் கூடவே இந்த சர்க்கரையினால இன்ஃபிளமேஷன், ஹை ட்ரிக்ளைசரைட் மற்றும் இதயத்துக்கு மேலும் கெடுதல் தர ஹை பிளட் பிரஷர் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. சோ இதெல்லாம் நமக்கு வேணாம் நினைச்சீங்கன்னா அப்ப இந்த அதிகமான சர்க்கரையை வேணாம்னு சொல்லிடுங்க. சர்க்கரை அதிகமா இருக்க ஜூஸ் மற்றும் உணவுப் பொருட்களை சாப்பிட்டா முகப்பரு உருவாகிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த சர்க்கரை உணவுகள்லாம் சாப்பிட்டா உடம்புல இன்சுலின் லெவல் அதிகரிக்கும். அதனால ஆண்ட்ரோஜன் செக்ரிஷன் என்ற ஸ்கின்ல ஆயில் அதிகரித்தல் மற்றும் வீக்கம் மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். அண்ட் சர்க்கரை அதிகமா எடுத்துக்கிற 2300 வாலிப பசங்களுக்கு இந்த முகப்பரு வந்திருக்கிறதா ரிசர்ச்ல தெரிய வந்திருக்கு. சோ உங்களுக்கு நல்ல ஆயில் ஃப்ரீ அண்ட் கிளீன் ஸ்கின் வேணுமா, ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கரை அதிகமா எடுத்துக்கிறதா ஸ்டாப் பண்ணுங்க. உலகம் ஃபுல்லாவே இந்த டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இதோட முக்கியமான காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், சர்க்கரை அதிகமா எடுத்துக்கிறதுன்னு. பிகாஸ் இந்த சர்க்கரை உடம்புல இருக்க இன்சுலின் லெவலை அதிகரிக்கிறதுனால பிளட்ல இருக்க சுகர் லெவலை அதிகரிக்குது. சோ டயபெட்டிஸ்க்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அண்ட் கூடவே இந்த சர்க்கரையினால உங்களுக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் வர்றதுனால கண்டிப்பா இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளமும் கூடவே வரலாம். சோ இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த அதிகமான சர்க்கரையை தேவையில்லைன்னு சொல்லிடுங்க. சர்க்கரையினால கேன்சர் நோயும் வருதான். என்னது, சர்க்கரைனால கேன்சரா? ஆமாங்க, சர்க்கரை அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு ஒபிசிட்டி என்ற உடல் பருமன் என்ற நோய் வரும்னு சொல்லியிருக்கேன். சோ உங்களுக்கு ஒன்ஸ் ஒபிசிட்டி வந்தாலே இந்த கேன்சருக்கான ரிஸ்க்கும் அதிகரிக்கிறதா ரிசர்ச்ல தெரிய வந்திருக்கு. கூடவே இந்த சர்க்கரை அதிகமா எடுத்துக்கிற மக்களுக்கு இன்ஃபிளமேஷன், அதாவது வீக்கம் மற்றும் இன்சுலின் லெவலும் அதிகரிக்கிறதுனால செல் டேமேஜ் ஆகிற வாய்ப்பும் இருக்கு. சோ செல் டேமேஜ் ஆச்சுனாலே உங்களுக்கே தெரியும் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க்கும் அதிகரிக்கும். சோ கண்டிப்பா நிறைய சர்க்கரையை வேணாம்னு சொல்றது அவசியமான ஒன்னா இருக்கு. சோ இந்த வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இனியாவது சர்க்கரை அதிகமா எடுத்துக்கிற பழக்கத்தை ஸ்டாப் பண்ணுங்க, லைஃபை ஹெல்த்தியா லீட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.